ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து வேறு லெவலில் கிரிட்டுன்னு முன்னாடி போயிருக்கா, அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து கீழே டவுன் ஆயிருக்கா அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி பயங்கர கதறலாக இருக்குது இன்றைக்கி. மக்கள் சப்போர்ட் வந்து விக்ரமனுக்கு தான் இருக்குது. அசீம் வந்து ஃபுல்லாகவே பெய்டு பாட், அவருக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, பெய்டு யூடியூபர்ஸ், அவங்களுடைய வேலைகள் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஆழ்ந்த அனுதாபங்களை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அஃபீஷியல் ரிஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை பற்றி நம்ம வந்து கடைசி டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டியாச்சும் மக்களுடைய வாக்குகளுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அன்அஃபிஷியல் பார்த்துடலாம். முதலிடம் வழக்கம் போல் அசீம், 80,000 வாக்குகள். வேறு லெவலில் ஒரு பர்சன்டேஜ், ஓட்டிங் பர்சன்டேஜ் 42% அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஃபினாலே ஸ்டேஜ் நெருங்கிட்டு இருக்கிறப்ப நல்ல ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்த இடத்தில் விக்ரமன் வந்து 30,000 வாக்குகள். ஸோ விக்ரமனுக்கும் அசீமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2.5 மடங்கு வித்தியாசம். சரிங்களா? 2.5 மடங்கு வித்தியாசம். இது வந்து அப்போ இருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேப் வந்து முதர்ந்தே அது அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். விக்ரமனுக்கு அந்தளவுக்குலாம் ஓட்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கணேசன். சிவன் கணேசனுக்கு வந்து 8,900 வாக்குகள். ஸோ 8,900. அடுத்து நான்காவது இடத்துல கதிரவன், 8,700. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டஃப் ஃபைட் வந்து பார்க்கப்படுது. சரிங்களா? ஏன்னா ஒரு 2,000 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ரெண்டு பேரில் யார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ முதல் 4 இடங்களுக்கு 2 இடங்கள் முதல் வந்து ஃபைட் கிடையாது. விக்ரமன் எப்பயுமே ஃபஸ்ட்டு தான், அசீம் வந்து செகண்டு அப்படிங்கிறது அஃபீஷியல் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அஃபீஷியல்லையும் அது கிடையாது, அன்அஃபீஷியல்லையும் அது கிடையாது. ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அசீம், செகண்ட் விக்ரமன், தேர்ட் சிவின், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கதிரவன். இதுதான் வந்து அன்அஃபிஷியலில் நமக்கான ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 பேருக்கு அப்புறம் வேறு யார் வரா டாப் ஃபைவ்க்குள்ளே? ஏடிகே இருந்தார் காலையில், இப்போ ஏடிகே கொஞ்சம் பின்னாடி வந்திருக்காரு, மைனா உள்ளே வந்திருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் வந்து இப்போ லைவ் தானே, எல்லாம் எபிசோட் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, லைவ் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேபி லைவ் பார்த்த அந்த ஒரு விஷயம், மைனாவுடைய அந்த கேம் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்றதற்காக ஓட்ஸ் வந்து விழுதா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ 5வது இடத்துக்கு மைனா உயர்த்திருக்காங்க. ஸோ வெல் டன். அப்புறம் 6வது இடத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து அடுத்து 6, 7, 8, இந்த 3 பேரும் வந்து ஆபத்தான பொசிஷனில் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ மைனா இன்னும் கொஞ்சம் சேஃபர் போகணும், பட் அவங்களும் வந்து என்ன சொல்கிறது, இந்த டெலிகாஸ்ட் ஆன பிறகு எபிசோட் மேபி அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏடிகே, அமுதவாணன் மற்றும் மணிகண்டன். ஏடி எல்லாமே வந்து சும்மா ஒரு 100-200 வித்தியாசம்தான் வாக்குகள் அவங்க 3 பேருக்குமே. சரிங்களா? ஸோ யார் ஃபஸ்ட்டு யார் இதுன்னு பார்க்க முடியாது. பட் அமுதவாணனுடைய ஃபேமிலி இன்றைக்கி வந்த உடனே மேபி அவருடைய பையனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்து அதுக்கடுத்து கூட அமுதவாணனுக்கு ஓகே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்து எடுக்கப்படலாம். ஸோ மேபி அவரும் வந்து அடுத்து டாப் 6-7க்குள்ளே வரலாம். ஏடிக்கே வந்து இன்னும் கீழே கூட இறங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து இந்த ஓட்டிங் அனாலிசிஸில் எனக்கு கிடைத்த அப்டேட். அடுத்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டா இருக்கார். ஸோ மணிகண்டனுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அமுதவாணன். அமுதவாணனுக்கு முன்னாடி ஏடிக்கே, ஏடிக்கே முன்னாடி மைன், அப்படி தான் இருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அசீம், விக்ரமன், சிவின், கதிரவன். ஸோ 4 பேர் ஆச்சா? அடுத்து 5வது மைனா, 6வது ஏடிக்கு, 7 அமுது, 8 வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன். ஸோ இதுதான் அன்அஃபிஷியல் லிஸ்ட். சரிங்களா? ஸோ இதில் இந்த டாஸ்க் வந்த பிறகு மேபி சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ அஃபீஷியலோடைய டேட்டா. ஸோ அஃபீஷியலோட டேட்டா, விக்ரமன் அண்ட் அசீம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல டஃப்பான ஃபைட் போன வாரம் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ கமல் சார் அடிக்க அடிக்க இவனுக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ இன்றைக்கி நான் விசாரித்த வரைக்குமே அசீம் தான் நம்பர் 1 இன் அஃபீஷியல் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். ஸோ 2வது இடத்தில் விக்ரமனுக்கும் சிவனுக்கும் வந்து கடும் போட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க 2வது இடத்துக்காக. சரிங்களா? ஸோ 2ல சிவன் வரலாம், இல்லை வந்து விக்ரமன் வரலாம், 3, 2, 3ல. 4வது இடத்துக்கு வந்து கதிரவன் வந்து போட்டி போடுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 5வது இடம் அமுதவாணனுக்கு இருக்குது அப்படிங்கிறது அஃபீஷியலான தகவல். 6வது இடம் ஏடிகே,
ஏழாவது இடம் மைனா, எட்டாவது இடம் பார்த்தீங்கன்னா மணிகண்டா. ஸோ இதுதான் வந்து அஃபீஷியல் லிஸ்ட்டு. ஸோ இதிலிருந்து யார் போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு சொல்லுங்கள். ஸோ மேபி சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃபுல் சேஞ்சஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய டாப் ஒரு அந்த எயிட்டில் எப்படி இருக்கணும், யார் வெளியேறணும் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட் பை.